வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஈஸி விரும்பி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வந்து நம்ம பொன்மலை விளாக் பார்த்துருந்தோம். அதில் part-1 அக்வேரியம் ஃபிஷஸ் மட்டும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா part-2 வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபிஷஸ் இல்லாமல் நிறையா பெட்ஸ், அதாவது டாகு, கேட்டு இந்த மாதிரி மற்ற எல்லா பெட்ஸும் வந்து பொன்மலை சந்தையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அக்வேரியம் பார்த்தோம்ல லாஸ்ட் வீடியோவில். ஸோ அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்து நம்ம மற்ற மார்க்கெட்ஸ்க்கு வரணும். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டனிங் ரிலேட்டடான விஷயம்லாம் வச்சுருப்பாங்க. பிளான்ட்ஸு, அதுக்கு தேவையான உரம், அந்த மாதிரி பாட்டு, க்ரோ பேக்கு, இதெல்லாமே கிடைக்கும். அது கூட நம்ம இங்கேயே கூட வாங்கிக்கலாம். நான் எங்கள் வீட்லேயுமே வந்து வச்சுருக்க செடிக்கு வந்து நான் இங்கேருந்து தான் க்ரோ பேக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போனேன். ஃபெர்டிலைசர்லாம் அப்படியே வந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா, இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த திருவிழாலெலாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான விளையாட்டு விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். இதிலே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு துணி கடையெல்லாம் இருக்கும். நம்ம நார்மல் எல்லா ஊர்லேயும் கிராமத்தில் சந்தை போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியும் தான் இருக்கும் கொஞ்சம். ஸோ அதை கிராஸ் பண்ணி நம்ம அப்படியே போனோன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரூட் ஷாப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் காலங்கிறதுனால நொங்கு வெட்டிகிட்ருக்காங்க. கடைசியில் வந்து இந்த டேங்க் ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் வந்துடும். அதாவது சாப்பிட்றதுக்கு ஃபிஷ்ஷு, கறி அதெல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மார்க்கெட் வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே ஃபிஷ்ஷஸ் வந்து இறங்குறதுனால ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து வாங்கிக்கலாம். இதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறி கடைகள் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட் ஷாப்பு வந்து வந்துடும். பாருங்கள், இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வந்து வாத்து, திண்ணிக்கோழி, வான்கோழி இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. சின்ன சைஸு, நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த சைஸில் வாங்கிட்டு போய் வந்து நம்ம வளர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து வான்கோழி. இது வந்து நார்மலாக நம்ம போந்தா கோழின்னு சொல்லுவோம்ல அந்த வெரைட்டி. அதே மாதிரி இந்த கருப்பு கோழின்னு சொல்லுவாங்கள்ல அதுவுமே வச்சுருக்காங்க இவங்க. பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது வாத்தெல்லாம். ஸோ ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம சண்டே மார்க்கெட்டுங்கிறனால சண்டே வந்து என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும் இங்கே வந்தோம்னா. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்காகவே கூட நாங்கள் வருவோம் அப்பப்போ. ஸோ இந்த சைடு போனீங்கன்னா எகெயின் ஃபிஷ் மார்க்கெட் போயிடலாம். இங்கே வந்து இந்த மல்லிகை ஜாமான்லாம் இருக்கும்ல, மிளகா, மல்லி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்து பாத்திரக்கடை இருக்கும். இந்த சைடில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கருவாட்டு கடை, நாட்டுக்கோழிலாம் வைப்பாங்க அந்த கடை இருக்கும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழைய காலத்தில் இந்த சாவடின்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சாவடியிலையும் ஒவ்வொன்றும் வந்து விற்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி விற்கிற இடம், நாட்டுக்கோழி, சண்டை சேவல், சண்டைக்கோழி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட் இதில் வந்து வச்சுருப்பாங்க. கொஞ்சம் சீப்பாகவும் தான் இருக்கும். நம்ம பேரம்பேசி கூட வாங்கலாம் இங்கே வந்தோம்னா. ஸோ இது வந்து நாட்டுக்கோழி, ஒரு சேவல் வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி இங்கே வந்து நாட்டுக்கோழி முட்டை இல்லை வாத்து முட்டை இந்த மாதிரி ப்ராடக்ட் கூட கிடைக்கும். அது கூட நமக்கு வேணும்னா வந்து சண்டேயில் இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். பாருங்கள், முட்டையெல்லாம் வச்சுருக்காங்க, வாத்து முட்டை இதெல்லாம். அங்கே ஒரு வாத்து இருக்குது, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நாட்டு வாத்தும் வச்சுருக்காங்க, அந்த ஒயிட் கலரில் இருக்கும். அதை பாருங்கள், இதுவும் வச்சுருக்காங்க. பார்க்கவே வந்து க்யூட்டாக இருக்கும். வாத்துனாலே வந்து ஒரு தனி க்யூட்டாக இருக்கும் நமக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்கள், புறா வந்து வச்சுருக்காங்க. புறாவில் எல்லா வெரைட்டியுமே வச்சுருப்பாங்க. அந்த காட்டான்னு சொல்லுவாங்க அந்த சைஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பார்த்த சைஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முயல், ஸோ பன்னின்னு சொல்லுவாங்களே அந்த வெரைட்டிஸ் இருக்கும். நார்மல் நம்ம வீட்டுக்கு கறிக்காக வளர்க்குற முயல் அதுவுமே கூட வச்சுருக்குப்பாங்க. ஸோ டைம் போகிறதே தெரியாது. அதை நீங்கள் ஆனால் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது வாங்கி கொடுத்து தான் வந்து நீங்கள் கூப்பிட்டு போக முடியும். அந்த மாதிரி இருக்கும், எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கேட் வந்து பார்த்துருக்கீங்களா, நம்ம விஜய் வந்து ஒரு படத்தில் மாஸ்டர்னு நினைக்கிறேன் அதில் வச்சுருப்பார்ல அந்த கேட் வெரைட்டி. ஒரு ரெண்டு மூணு பூனை வச்சுருக்காங்க அவங்க. ஸோ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம பேரம்பேசி வாங்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் ரேட்டு வந்து உங்களுக்கு எதுவும் சொல்லலை. ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். ஸோ சண்டை சேவல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பக்கத்தில். ஸோ நீங்கள் அப்படியே பாருங்கள், எல்லாமே வந்து அழகாக இருக்கும். எல்லா பெட்ஸுமே இருக்கும். இல்லைங்கிற பெட்ஸே வந்து ரொம்ப ரேர் பெட்ஸு தான் வந்து இங்கே இருக்காது. மற்றபடி பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா பெட்ஸும் இருக்கும். இங்கே பாருங்கள், லேபுன்னு நினைக்கிறேன் இது. க்யூட்டாக உட்காந்துருக்கான். நான் சொன்னல அந்த கேட் பாருங்கள், அந்த கேட் வெரைட்டி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது, பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காக்டெயிலு, மற்ற பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸு, பஜ்ஜீஸு அந்த மாதிரி மற்ற வெரைட்டி பேர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க.
அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஜெர்மன் செஃபர்டு உட்காந்துருக்கு பயவுள்ள. ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து விற்கிறதுனா கூட இங்கே வந்து விற்றுக்கலாம். இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும், கலர் கலராக நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம் கலர் கோழி குஞ்சு. அதுவுமே வந்து இங்கே விற்கிறாங்க ஸ்டில் நவ். பாருங்கள் ஃபுல்லாக ஒவ்வொருத்தவங்க எல்லாமே எல்லா வெண்டார்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஹாபியில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை வளர்த்துட்டு வீடு சேஞ்ச் பண்ணுறப்ப விற்கணும் அப்படிங்கிறவங்களும், இல்லை இதை பிஸ்னஸாக பண்ணுறவங்களுமே இங்கே வந்து விற்பாங்க. இது ஆக்சுவலி ஒயிட் கலரில் இருக்குது, என்ன நேம் எனக்கு தெரியல, இதோட பேர்டோட நேமு. பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஆல்ரெடி இந்த மைஸ் சொல்லுவாங்களே ஒயிட் கலர் வளர்க்குற எலி, அந்த எலி வந்து வச்சுருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு. மேலே தலையில் நின்றுட்டு தொங்கிட்டு கிடக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக் வெரைட்டிஸ் நார்மல் நாட்டு நாய் இருக்கும்ல அதுவும் வச்சுருக்காங்க, ஜெர்மன் ஷெஃபர்டு மற்ற ப்ரீடுமே வந்து வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் இங்கே ஒருத்தர் நிற்கலாம் பெருசாக. பட் ஆனால் நம்ம கொஞ்சம் பேரம் பேசி வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டடாக இருக்கும், அப்படியே சொல்கிற ரேட்டுக்கே நம்ம வாங்கக்கூடாது. பெட்ஸ் மட்டும் இல்லாமல் பெட்ஸுக்கு தேவையான திங்ஸுமே வந்து இங்கே விற்பாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா புறா இந்த மாதிரிலாம் வளர்க்குறீங்க, அதுக்கு தேவையான தீவனம் அதுவும் விற்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். மளிகை ஜாமான் அந்த செட்டு சாமான் மிளகா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பெரிய பெரிய சந்தையில் போய் வாங்குவீங்களா, அந்த மாதிரி ஹோல்சேலே விற்கும், அதை கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா நமக்கு காய்கறி மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் வந்துடும். ஸோ நம்ம அப்படியே போவோம் பார்த்துட்டே வாங்க. ஸோ காய்கறியுமே வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் இங்கே. நம்ம சண்டே வந்து வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா கூட நம்ம வாங்கிட்டு போய் ஒரு 4 டேஸ்க்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு போய் ஸ்டோர் பண்ணிக்க வச்சு கூட யூஸ் பண்ணலாம், நல்லா சீப்பாக இருக்கும் இங்கே. ஸோ இந்த எட்ஜில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஷாப்ஸ்லாம் கூட இருக்கும், அதாவது வீட்டுக்கு தேவையான அந்த ட்ரைபாட் பின்னு ஜங்ஷன் பாக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விற்கிறதுக்கான கடையெல்லாம் இருக்கும். இந்த பாருங்கள் இது தான் நான் சொன்ன அந்த கடை, அதெல்லாம் கூட இங்கே கிடைக்கும் நமக்கு இந்த பார்ட்டில். ஸோ எகெயின் வந்து உங்களுக்கு நம்ம நர்சரி அந்த கார்டன் இருக்கும்ல அந்த பிளேஸ் வந்து வந்துட்டு கடைசியாக வந்து எங்கே ஜாயின்ட் ஆகும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை அக்வேரியம், அதே இடத்துல வந்து தான் எண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக வந்து பொன்மலை மார்க்கெட்டு சண்டே மார்க்கெட்டு. வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.